நெய்வேலி இங்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கங்களும் மின்சக்தி ஆலைகளும் அமைந்துள்ளன தமிழ்நாடு கேரளம் கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி மற்றும் பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது மின்சாரம் தயாரிப்பதே இந்த நகரத்தின் பிரதான தொழிலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆலயம் நிறுவப்பட்டு செயலுக்கு வந்தது தமிழ்நாடு மாநிலம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் அமைந்துள்ள தொழில் நகரமாகும் இந்த நகரம் வடலூரிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் பன்றூட்டியிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது இது சென்னை கும்பகோணம் நாற்பத்தி ஐந்து சி தேசிய நெடுஞ்சாலைக்கு மேற்கிலும் கடலூர் சேலம் நெடுஞ்சாலைக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது தற்பொழுது நெய்வேலி நகரியம் உள்ள இடத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் தெற்கில் தான் நெய்வேலி கிராமம் இருந்தது அங்கு வாழ்ந்த மா ஜம்புலிங்கம் முதலியார் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தன் நிலத்தில் ஆழ்துளை கிணறு தோன்றினார் கிணற்றிலிருந்து கருமையான பொருள் வெளிப்பட்டது அதை அரசுக்கு அனுப்பி வைத்தார் அரசு அதனை ஆய்விற்கு அனுப்பியது அந்த ஆய்வின் பழுப்பு நிலக்கரி முடிவு கிடைத்தது அரசு நெய்வேலியை சுற்றிலும் உள்ள இடங்களில் ஆய்வு செய்து நிலத்தடியில் ஏராளமான நிலக்கரி படிவங்கள் இருப்பதை உறுதி செய்தது ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிலக்கரியை தோண்டியெடுத்து மின்சாரம் தயாரிக்க என்எல்சி நிறுவனம் அமைப்பை ஏற்படுத்தியது இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் நெய்வேலி கிராமத்தில் முதன் முதலில் பழுப்பு நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டதால் நிறுவனத்திற்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என பெயர் சூட்டியது நிலக்கரி வெட்டியெடுக்கவும் என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகள் கட்டவும் அலுவலகங்கள் கட்டவும் சில கிராமங்கள் வெளியேற்றப்பட்டன அந்த கிராமங்கள் வெள்ளையங்குப்பம் பெருமாத்தூர் வேலுடையான்பட்டு கூரைப்பேட்டை வெண்ணைக்குழி தாண்டவங்குப்பம் நெய்வேலி கங்கை கொண்டான் பாப்பனம்பட்டு வேப்பங்குறிச்சி தெற்கு வெள்ளூர் வடக்கு வெல்லூர் மூலக்குப்பம் காரக்குப்பம் ஆதண்டார்கொல்லை மந்தாரக்குப்பம் சாணாரப்பேட்டை அத்திப்பட்டு வினைசமட்டிக்குப்பம் தெற்கு மேலூர் இளவரசன்பட்டு விலாங்குளம் நொடுத்தாங்குப்பம் ஆகிய வெளியேற்றப்பட்ட கிராம மக்களுக்கு விருதாசலத்திற்கு வடக்கில் உள்ள விஜயமாநகரம் மற்றும் கிழக்கே உள்ள புதுக்குறைப்பேட்டை கிராமத்தில் மனைகள் வழங்கப்பட்டன நெய்வேலி நகரியம் நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்டது நெய்வேலி முப்பத்தி ரெண்டு பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு பிளாக் என்பது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் என பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு பிளாக் ஒரு சதுர கிலோமீட்டர் அளவு உள்ளது ஒவ்வொரு வட்டத்தைச் சுற்றிலும் இரட்டை சாலைகள் போடப்பட்டுள்ளன முதல் பிளாக்கில் என்எல்சி நிர்வாக அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளன இரண்டாவது பிளாக் முதல் முப்பதாவது பிளாக் வரை மக்கள் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன நகரிய நிர்வாக அலுவலகம் பிளாக் பத்தில் உள்ளது மின் வசதியை கவனிக்க நீர் வசதியை பராமரிக்க கட்டிடங்களை பராமரிக்க சாலைகளை போடவும் பராமரிக்கவும் நகர பேருந்துகளை ஓட்டுதல் மற்றும் பராமரித்தல் தெரு விளக்குகளை போட்டு பராமரித்தல் சாலை மற்றும் அலுவலகங்களின் சுகாதாரத்தை பாதுகாப்புதல் நூலகங்களை பராமரித்தல் நகர நிர்வாகத்தில் பணியாற்றுவோருக்கு ஊதியம் வழங்குதல் ஆகிய பணிகளை செய்ய அங்கு தனித்தனி அலுவலகங்கள் உள்ளன இவ்வூரின் அமைவிடம் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக இரநூத்தி எண்பத்தைந்து அடி உயரத்தில் இருக்கிறது இவ்வூரில் கிணறுகள் அமைத்து மேல்நிலைத் தொட்டி மூலம் வீடுகளுக்கு தண்ணீர் வசதி செய்து தந்துள்ளனர் ஆரம்ப காலத்தில் வட இந்தியாவில் உள்ள சுரங்கம் போன்று சுரங்கம் தோண்டினர் ஆனால் பூமியின் நீர் ஊற்றால் சுரங்கம் நீரால் நிரம்பிவிட்டது பின் ரஷ்ய நாட்டு அரசின் உதவியால் திறந்தவெளி சுரங்கம் தோண்டி கரியை எடுக்கின்றனர் வேலுடையான்பட்டு சிவசுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் இக்கோவில் மிகவும் பழமையானது சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் சித்திர காடவ பல்லவர் என்கிற பல்லவ வம்சத்து மன்னனால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இக்கோயிலில் முருகனின் கையில் வேலுக்கு பதில் வில் காணப்படுகிறது பிளாக் பதினாறில் உள்ள நடராஜர் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இக்கோயில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் எழுந்தருளியுள்ள நடராஜரின் சிலை வெண்கலத்தாலானது அது ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிலை என கூறுகின்றனர்